குறள் 1091. இருநோக்கு இவளுங்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கொன்று அந்நோய் மருந்து. குறள் விளக்கம். காதலியின் மைதீட்டிய கண்களில் இரண்டு வகையான பார்வைகள் இருக்கின்றன. ஒரு பார்வை காதல் நோயை தரும் பார்வை, மற்றொரு பார்வை அந்த நோய்க்கு மருந்தளிக்கும் பார்வை. குறள் 1092. கண்களவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில், செம்பாகம் அன்று பெரிது. குறள் விளக்கம். கள்ளத்தனமான அந்த கடைக்கண் பார்வை காம இன்பத்தின் பாதியளவை காட்டிலும் பெரிது. குறள் 1093. நோக்கினாள் நோக்கி இறைஞ்சினாள் அஃதவள், யாப்பினுள் அட்டிய நீர். குறள் விளக்கம். கடைக்கண்ணால் அவள் என்னை பார்த்த பார்வையில் நாணம் மிகுந்திருந்தது. அந்த செயல் அவள் என் மீது கொண்ட அன்பு பயிருக்கு நீராக இருந்தது. குறள் 1094. யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால், தான் நோக்கி மெல்ல நகும். குறள் விளக்கம். நான் பார்க்கும்போது குனிந்து நிலத்தை பார்ப்பதும், நான் பார்க்காத போது என்னை பார்த்து தனக்குள் மகிழ்ந்து புன்னகை புரிவதும் என் மீது கொண்டுள்ள காதலை அறிவிக்கும் குறிப்பல்லவா. குறள் 1095. குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒருகன், சிறக்கணித்தாள் போல நகும். குறள் விளக்கம். அவள் என்னை நேராக உற்று பார்க்கவில்லையே தவிர, ஒரு கண்ணை சுருக்கி வைத்து கொண்டதைப் போல என்னை நோக்கியவாறு தனக்குள் மகிழ்கிறாள். குறள் 1096. உரா தவறுபோல் சொல்லினும் சிற அவர் சொல், ஒல்லை உணரப்படும். குறள் விளக்கம். காதலை மறைத்து கொண்டு புறத்தில் அயலார் போல கடுமொழி கூறினாலும், அவள் அகத்தில் கோபமின்றி அன்பு கொண்டிருப்பது விரைவில் வெளிப்பட்டுவிடும். குறள் 1097. செறாவர் சிறு சொல்லும் செற்றார்போல் நோக்கும், உறாவர் போன்று உற்றார் குறிப்பு. குறள் விளக்கம். பகையுணர்வு இல்லாத கடுமொழியும், பகைவரை நோக்குவது போன்ற கடுவிழியும், வெளியில் அயலார் போல நடித்து கொண்டு உள்ளத்தால் அன்பு கொண்டிருப்பவரை அடையாளம் காட்டும் குறிப்புகளாகும். குறள் 1098. அசையர்க்கு உண்டாண்டோர் ஏயான் நோக்க, பசையினர் பயர் நகும். குறள் விளக்கம். நான் பார்க்கும் போது என் மீது பரிவு கொண்டவளாக மெல்ல சிரிப்பாள். அப்போது துவழுகின்ற அந்த துடியடையாள் ஒரு புதிய பொலிவுடன் தோன்றுகிறாள். குறள் 1099. ஏதிலார் போல பொதுநோக்கு நோக்குதல், காதலார் கண்ணே உள. குறள் விளக்கம். காதலர்களுக்கு ஓர் இயல்பு உண்டு. அதாவது, அவர்கள் பொது இடத்தில் ஒருவரையொருவர் அந்நியரை பார்ப்பது போல பார்த்து கொள்வர். குறள் 1100. கண்ணொடு கணினை நோக்கோக்கின் வாய் சொற்கள், என்ன பயனும் இல. குறள் விளக்கம். ஒத்த அன்புடன் கண்களோடு கண்கள் கலந்து ஒன்றுபட்டு விடுமானால் வாய்ச்சொற்கள் தேவையற்று போகின்றன.